நேற்று நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தில் காங்கிரஸ் கட்சியின் எம்பி ராகுல் காந்தி பேசியது மிகப்பெரிய கவனம் பெற்றுள்ளது. மாநில சுயாட்சி, நீட் தேர்வுக்கு விலக்கு விவகாரம், ஒன்றிய அரசியல், விவசாய போராட்டம், மத்திய அரசின் அதீத அதிகாரம், பொருளாதார சமமின்மை, பட்ஜெட் குளறுபடி என்று பல விஷயங்கள் குறித்து ராகுல் காந்தி தனது உரையில் பேசினார். ராகுல் காந்தியின் பேச்சில் முக்கியமான ஒன்றாக இருந்தது என்றால் அது தமிழ்நாடுதான். தமிழ்நாட்டை உங்களால் கடைசி வரை ஆளவே முடியாது, உங்கள் வாழ்நாளில் அது நடக்கவே நடக்காது என்று பாஜகவை பார்த்து ராகுல் காந்தி பேசினார். இது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டு மக்களின் நிலைமை பற்றியும் அவர்களின் தேவைகள் பற்றியும் பேசினார். அதோடு நின்றுவிடாமல் லோக்சபாவிற்கு வெளியே செய்தியாளர்கள் சந்திப்பில், ஏன் உங்கள் பேச்சில் தமிழ்நாடு பற்றி அதிகம் கூறுகிறீர்கள் என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு, என்ன நானும் தமிழன்தான் என்று ராகுல் காந்தி பதிலளித்தார். இந்த ஒரு வார்த்தை தான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலக அளவில் ட்ரெண்டிங்காக மாறியிருக்கிறது. இதை பற்றி பல அரசியல் தலைவர்கள் விமர்சித்து வருகின்றனர். அதில் அதிக பேரால் கேட்கப்படும் ஒரு கேள்வி என்னவென்றால், ராகுல் காந்திக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம், அவர் எப்படி தமிழனாக முடியும் என்றுதான். இதற்கு பதிலளிக்கும் விதமாக அவரின் ஆதரவாளர்கள் கூறுவது என்னவென்றால், அவர் இப்பொழுது அல்ல பல வருடங்களாகவே தமிழ் மக்களோடு இணைய முனைகிறார். தமிழ்நாட்டில் நடக்கும் நிகழ்வுகளில் கலந்து கொள்வது ஒரு தனி சந்தோஷம் அளிப்பதாகவும் அவர் பலமுறை கூறியிருக்கிறார் என்று இணையத்தில் குரல் எழுப்பி வருகின்றனர். இதோடு சில உதாரணங்களையும் கூறுகின்றனர். அது என்னவென்றால், ராகுல் காந்தி 2019 சென்னையில் பிரபல கல்லூரி ஒன்றில் பங்கேற்று பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசியது மற்றும் அங்கு அவரிடம் கேள்வி கேட்ட ஒரு பெண் ராகுல் சார் என்று அழைத்ததற்கு, என்னை ராகுல் என்று மட்டும் சொல்லுங்கள், சார் என்று கூப்பிட வேண்டாம் என கூறியது பலரை ஆச்சரியத்தில் மூழ்க வைத்தது. 2021 கன்னியாகுமரியில் ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்கு சென்ற அவர் மாணவர்களோடு சேர்ந்து புஷ்அப் செய்து மாணவர்களை சந்தோஷப்படுத்த து. அதோடு புதுக்கோட்டையைச் சேர்ந்த பிரபல யூடியூப் சேனல் ஒன்றில் ஒரு கிராமத்திற்கு சென்று அவர்களோடு சமைத்து சாப்பிட்டு விவசாயிகளோடு விவசாயம் பற்றி கேட்டு அறிந்தது உலக அளவில் பலரின் கவனத்தை ஈர்த்தது. அது மட்டுமன்றி 2021 தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு மதுரையில் நடந்தபொழுது அவர் அதில் பங்கேற்று மேடையில் பேசிய பொழுது, தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் புறந்தள்ளிவிடலாம் என்று நினைக்கும் மக்களுக்கு, தமிழ் மக்களை கெடுக்க நினைக்கும் மக்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். தமிழக மக்களுடன் நின்று அவர்களின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் மொழியை பாதுகாப்பது எனது கடமையாகும் என்று கூறினார். இந்த பேச்சு தமிழ் மக்களின் கவனத்தை பெருமளவு ஈர்த்தது என்று கூறி வருகின்றனர். நேற்று நாடாளுமன்றத்தில் பேசிய ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டின் முதல்வர் MK ஸ்டாலின் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை ட்விட்டர் மூலம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அரசியல் பிரமுகர்கள் சிலர் எதிர்ப்புகளையும் சிலர் ஆதரவுகளையும் தெரிவித்து வருகின்றனர். இதனால் இணையத்தில் அதிக பேரால் பேசப்பட்ட வார்த்தையில் தமிழ்நாடு, மத்திய மாநில சுயாட்சி போன்ற வார்த்தைகள் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.